இந்த வாட்டி வந்து 3D அளவில் படம் எடுக்கிற மாதிரி ஒரு புது கான்செப்ட்னு வந்திருக்கும். அது என்ன கான்செப்ட்னா, ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது தொட்டு 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 யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஃபோன்ஸ் வந்து நம்மளை ஆக்சுவலாக புத்திசாலி ஆகுதா இல்லை முட்டால் ஆகுதா, இதுதான் டாபிக். இரும்பு கடிச்சா கூட டாக்டர்கிட்ட போகிறது கூகுளில் போட்டு தான் பார்க்குறாங்க, வாட் ஹேப்பன் இஃப் ஆண்ட் பைட்ஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ மக்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். என்ன பொறுத்தளவு வீக்குன்னு தான் சொல்லுவேன். அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஜோன் தான், ரெண்டுமே ஆகும். ஏன்னா ஸ்மார்ட்டா புத்திசாலி ஆகும், ஸ்மார்ட்டா முட்டாள் ஆகும். இன்னைக்கு ஸ்மார்ட் போன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இட்ஸ் நாட் யூஸ்வல், இது எல்லாத்தையும் முட்டாள் ஆகுது. ஸ்மார்ட் போன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸ்மார்ட் போன் வந்து வீக் தான், உலகமே நம்மளுடைய கைக்குள் வந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஸ்மார்ட் போன்ன்றது வந்து அழிவுக்கு தான் துணையா இருக்கு. சின்ன பசங்கள இருந்து பெரிய வயசான ஆட்கள் கூட ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு தேவையான எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நம்மளோட நாலேஜும் சரி, நம்மளோட டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறது கூட அதிகமா தெரியுது. ஒரு பர்சன் வந்து ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அவனுக்கு வந்து மைண்ட் நாலேஜ் வந்து அதிகமாகும். பிகாஸ் வந்து எது தொட்டதுக்கு எல்லாமே வந்து வந்து ஸ்மார்ட் போன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் புத்திசாலித்தனமாக அங்கே வேலை செய்யலாம், இருந்தாலும் எல்லாரும் முட்டாள்தனமாக வேலை செய்யறதுக்கு மட்டுமே தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய அப்டேட்ஸ் வருது, உங்களுக்கு எங்கிருந்தாலும் வந்து சீக்கிரமாக கேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து யூஸ் ஆகுறது ஒன்லி ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் தான். என்னோட படிக்கிற மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பவுமே ஃபோனுக்கு அடிக்டாக தான் இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆப்பு, வாட்ஸ்அப் அந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனால் வித்தின் செகண்டில் வந்து எந்த ஒரு மெசேஜாக இருந்தாலும் எங்கே ஒரு பிளேஸுக்கானாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணிட்டுருக்குறோம். என்னோடய பாதி டென்ஷனுக்கான காரணம் வந்து ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து உலகத்தில் உள்ள எல்லா தகவல்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா பசங்கள்லேருந்து ஒய்ஃப்லேருந்து நான் எப்போ போனாலுமே வீட்டு என்ட்ரு ஆனால் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறதே ஃபோனில் தான். அன்வான்ட் என்டர்டைன்மெண்ட்ஸுக்கு நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறோம். இன்றைக்கி கம்ப்யூட்டரே தேவையில்லை அந்த அளவுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஏதாவது ஒரு வெளி அனுபவம் வேணும்னா நம்ம ஜென்ரலாக போய் தெரிஞ்சுக்கிறோம். இப்போல்லாம் வந்து சிம்பிளாக வந்து மொபைல், அதுக்கு எதுக்கு எடுத்தாலும் மொபைல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்மார்ட் ஃபோனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப் டு டேட்ஸ் வந்து நிறையா ஆப்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. நாம் ஒரு டாக்ஸி புக் பண்ணால் கூட இங்கேருந்து நாம ஈஸியாக எந்த ஒரு பிளேஸ்க்கு வேணாலும் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்தவரை சாதகமான நியூஸ் அதிகமாக வருது, அதெல்லாம் நல்லது. ஆனால் அதில் இடையில வந்து ஒரு சில பாதகமான நியூஸ் வர்றதுனால தான் எல்லாத்துக்குமே ஒரு அதிருப்தி வந்துடுதுங்க. அதில் வந்து நமக்கு என்ன சர்ச் பண்ணாலும் ஃபஸ்ட்டு கூகுளுக்கு தான் போகிறாங்க. யாருமே லைப்ரரிஸ் போய் எதுவுமே சர்ச் பண்ணுறதில்ல. அதனால் அவங்களோட நாலேஜ் வந்து அவங்களுக்கு வேணுங்கிற டாப்பிக்கை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் யாருமே படிக்கிறது இல்லை. ரயில்வே ரிசர்வேஷன் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து டைரெக்டாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வழியாக பண்ண முடியும். நமக்கு தேவையானது எவ்வளவோ இருக்குது, அது நம்ம இது பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் அது வேறு விஷயம். ஆனால் தேவையில்லாத நிறையா பண்ணி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா கெட்டு போகிறாங்க இந்த விஷயத்தில். இப்போ வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்ஸ் இதெல்லாம் வருது, அதில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான மெசேஜஸ் வருது, அன்வான்ட் மெசேஜஸ் அதிகமாக வருது. அது சிலர் வந்து அதுலேயே மூழ்கி குடும்பத்தோட இது இல்லாமல் நல்லா தேவையானதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவளுடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் பாதிக்கப்படும். அதை வந்து ஸ்மார்ட் போன் வந்து முடிஞ்சளவு குறைக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க சார். நம்ம வந்து எந்த அளவுக்கு அது நேர்மறையாக உபயோகப்படுத்துமோ அந்த அளவுக்கு நேர்மறையாக உபயோகப்படுத்தணும். அதுதான் நமக்கு சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அதான் ஃபோன் வந்ததுலேருந்து நம்மளோட ஒர்க்கை வந்து கஸ்டமைஸ் பண்ணாலும் நம்மளோட டென்ஷன் அப்படிங்கிறத வந்து அதிகப்படுத்தியிருக்கு. மார்க்கெட்டிங் ஃபீல்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் சரி, லிட்டரரி ஃபீல்டிங்கில் இருக்கிறவங்களும் சரி, அவங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் அவங்க ஈஸியாக உடனே அப்டேட் பண்ணுறதுக்காக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால எல்லாருமே அது ஸ்ட்ராங்குன்னு தான் சொல்லுவாங்க, யாரும் வீக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனை கண்டுபிடிச்சவங்களும் நம்ம ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணும். ஸ்மார்ட் ஃபோனுன்றது வந்து அழிவுக்காக தான் பயன்படுது. ஸோ அது வீக், அந்த ஃபோன் எந்த பர்பஸ்க்காக வந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. காலேஜ் பசங்க, ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே அது ப்ளஸ் தான். ஸோ நம்ம ஸ்மார்ட் ஆகுது, வீக் ஆக்கல. இப்போ நம்ம கேட்டவங்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில பேர் வந்து அது வந்து நம்ம ஸ்மார்ட்டர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் வந்து நம்ம முட்டாள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நானும் அதே தான் சொல்கிறேன், எல்லா விஷயத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கும், இந்த விஷயத்துக்கும் அப்படி தான். ஸோ நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் நாலு விஷயத்த பண்ணால் போதும். எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்எல்சி சொல்கிற பயந்துடாதீங்க, அது வந்து ஷேர், சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட். இந்த நாலு விஷயத்த நாலு தடவை சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து எங்கேயோ போயிடுவோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மைக் டெஸ்டிங்.